இன்னைக்கு நாம பொன்னாங்கண்ணி பருப்பு மசியல் பண்ண போறோம். மிக தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது போல வந்து அநேக மருத்துவ குணங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி. இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து இப்போ சாப் பண்ண போகிறோம். அரை கப் துவரம் பருப்பு இது ப்ரெஷர் குக்கரில் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். கடுகு அரை ஸ்பூன், சீரகம் அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து, பெருங்காய்த்தூள், வெந்தயம் சிறிதளவு, உப்பு, மிளகு, சாம்பார் தூள், மஞ்சத்தூள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பருப்பை வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம வேக வச்சுக்கலாம். இதை சின்ன சின்னதாக வந்து நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பருப்பு வந்து குக்கரில் வேக வச்சுட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு உளுந்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் ஒரு சிறிதளவு, இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேன். இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேகட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா மசிச்சு விடுங்க. இது உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பின்னாடி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்துடுச்சு. நம்ம வந்து கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்ணுக்கு ரொம்ப நல்லது.
ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து ஹீமோக்ளோபின் கவுண்ட்ஸ் குறைச்சலாக இருந்துச்சுன்னா அது கூட இன்க்ரீஸ் பண்ணும். நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் இதை வந்து ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டிங்கன்னா கண் வந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு கண் பார்வை கிடைக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது பொரியலும் செய்யலாம். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.